வணக்கம். இன்னைக்கு நம்ம இதோட பற்றி பார்ப்போம்னா, போகன் மூவிஸ் இவங்களோட தயாரிப்பில் வெங்கட் போகன் அவர்களோட டைரக்ஷன், நம்ம ஸ்ரீதம் மாஸ்டர் அவர்களோட என்ஐடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க பெல். இந்த படத்தோட இது தான் இன்னைக்கு நம்ம இதோட பார்க்குறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் அவருக்கு நல்லாவே கண்ணு தெரியும், ஆனால் வில்லன் என்ன பண்ணிடறான்னா, ஒரு சில இந்த ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவருடைய கண்ணை காலி பண்ணிடறாப்புல. ஆனால் நம்ம ஹீரோட அப்பா என்னவாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக மருத்துவராக இருக்காங்க. அவங்க ஒரு இனம், அந்த இனத்துலேருந்து தொடர்ந்து வந்து அந்த மருத்துவத்தை பல பேர்கிட்ட வந்து சேர்க்குறது இவங்களோட கடமை. அதாவது வழி வழியாக இவங்களுடைய அந்த மருத்துவத்தை வந்து பாதுகாப்பாகவும், அந்த கெட்டவங்க அதைக்கிட்ட நெருங்காத அளவுக்கு ரொம்பவே பொத்தி பொத்தி அதை வந்து வளர்த்துருக்காங்க, காப்பாற்றிட்டு வராங்க. அந்த வரிசையில் இவங்களும் வந்து அதை காப்பாற்றிட்டு வரும்போது, ஒரு வில்லனாக வந்து குரு சோமசுந்தரம் அவர்கள் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஒரு நச்சு பாம்பாக வராப்பில். அவர் பாம்புன்னு தெரியாமல் அவருக்கு எல்லா தொழிலுமே நம்ம ஹீரோ அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்து ஒரு எல்லா ரகசியத்தையுமே அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ண மாட்டார். பட் எனக்கு அதுதான் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாமல் போகிறதுனால நம்ம ஹீரோ அப்புறம் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு இந்தமாதிரியான பல பேரோடு சேர்ந்து அவர் அந்த ரகசியத்தை காப்பாற்றினாரா இல்லையா, அப்படி மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன, அது இந்த உலகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்க வந்தது அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னால், நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் வில்லன் இவங்களை பற்றி தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் காட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னென்னதை நம்ம காட்டில், நம்ம ஹீரோக்கு பின்னாடி அதாவது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டருக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு சொல்லாமல், நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கூடயும் அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போய் மருத்துவத்துக்கான தேவையான விஷயங்களை தேர்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம வில்லனுக்கு வந்து தெரிய வருது, இவங்க தான் இருக்கான் பிடிச்சிட்டேன், இனிமே என் ஆட்டத்தை தொடர போகிறேன்ற மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட இருந்து அவருக்கு என்ன விஷயம் தேவைப்படுது, அப்படி என்னத்தை அடிச்சு பிடுங்க பார்க்குறாரு. இவருக்கு தேவையான விஷயத்த எதுனால நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து மறைச்சி வச்சிட்ருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எதனால் இவர் வந்து போலீஸ் விசாரிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்துட்ருக்கோம். செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அன்லாக் பண்ணுறாரு. எதனால் வந்து குரு சோமசுந்தர் வந்து நம்மளை துரத்திட்டுருக்காரு, என்ன விஷயத்தை மறைச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து செகண்ட் ஆஃபில் தான் சொல்கிறாங்க. உங்கள் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மூலிகை செடி தாங்க. அந்த மூலிகை செடி இருந்தால் செத்தவனை கூட உயிரோடு கொண்டு வர முடியும். செத்ததுக்கப்புறமும் திரும்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க, இருக்கிறது ஒரு லைஃப்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறத விட்டு திரும்ப 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 இந்த மனித வாழ்க்கையை வாழணும்னு உங்களுக்கு ஏன் ஆசை வருதுன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. கோடி கோடியாக பணம் இருக்கலாம்டா, ஆனால் மரணம் ஒன்றே மறுஜனனம் அந்தமாரி தான் எனக்கு இந்த வாழ்க்கை தோணுது. பட் ஆனால் இவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் வாழணும்னு தோணுது, ஆனால் அதான் ஏன் தெரிய மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் எதுக்கு நம்ம குரு சோமசுந்தர் அவர்களுக்கு வில்ல டைப்பில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் வந்து நம்ம குரு சோமசுந்தர் அவர்கள் வந்து சொல்கிறார். இந்த நாட்டு மருத்துவராக இருக்கிற அந்த நிலைமை எந்த அளவுக்கு போகுது, மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள வந்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து கடைசியில் நம்ம குரு சோமசுந்தர் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். கேட்குறதுக்கு உண்மையன்ற மாதிரி தான் இருக்கும், அதை ரியலைஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை அவங்க கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிங்வே சொல்ல போனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கண்பறை வந்து சின்ன வயசுலேருந்தா போச்சுனால அவர் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறத வந்து அவருடைய அந்த உருவ கற்பனை வந்து நிறையவே காட்டியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம கண்ணு தெரிலன்னு வச்சுங்க, நம்ம பார்க்குற உலகமே வேறு மாதிரி இருக்கும், அதாவது இருட்டாக இருக்கும். நம்ம யூகத்துக்கு வந்து நம்ம ஃபேஸ் எந்த மாதிரி வேணால் யோசிக்கலாம், அந்த மாதிரி தான் இவருடைய முகத்தை வேறு மாதிரி யோசிச்சுக்காரு. அது வேற யாரும் இல்லை, சதீஷ் வீரையா அவருடைய முகத்தை தான் வந்து இவர் வந்து கற்பனையிலே நினச்சிக்கிறாரு. இவரை மாதிரி தான் நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு இதுவோடு அவருடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, எதனால் வந்து இறந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி அந்த போலீஸோட விசாரணையில் எல்லாமே வந்து தெரிய வருது. இந்த மாதிரி தான் இந்த படத்தோட ட்ராவலிங் வந்து போயிட்டு இருந்தது. நம்ம இதில் ஸ்ரீதர் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை நிதீஷ் வீரையாக இருக்கட்டும், இல்லை நிதீஷ் வீராக வந்து ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வந்திருக்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஜோடிகளாக இருக்கட்டும், இதில் நம்ம குரு சோமசுந்தரர்களாகட்டும், இந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து முக்கியமாக பெஸ்ட்டாக சொல்லப்போனால் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர், அப்புறம் வந்து குரு சோமசுந்தரம், அப்புறம் வந்து நிதீஷ் வீரா, இவங்க மூணு பேரோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காப்பில், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு கதாபாத்திரமாக கூட வந்திருக்க கேர்ள்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து ரகசியமாக வீடியோ எடுக்கிறன்ற பேரில் இவங்க பண்ண அட்டகாசத்தை நீங்கள் பார்த்துருக்கணுமே, அப்படி இருக்கும் அந்தமாரி வந்து ஒரு கொடுத்துருக்காப்புல, அதை நீங்களே பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ட்டு இருப்பீங்க.
அந்த மாதிரியான விஷயத்த கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து அடுத்ததாக இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் புவன் அவர்களை பற்றி சொன்னால், இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்ரீதர் மாஸ்டருக்கு கற்பனை கதாபாத்திரம் அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த பார்வை இல்லாதவங்க என்ன மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணுவாங்க, எந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. ஒரு மருத்துவத்தை எப்படிலாம் காப்பாற்றிருக்காங்க, இது நம்ம மக்களுக்கு வந்து இதை கொடுக்குறப்ப நம்ம மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உலகத்தில் நிறைய மருத்துவருக்கு போல நமக்கு தான் தெரியல, ஏன் நம்ம இன்னும் சஞ்சினி வேறு இருக்கா இல்லையானே நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. பட் கற்பனையில் நிறையா பார்த்துருக்கோம், நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அந்தமாதிரி மறைக்கப்பட்ட நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்கிறது. அதனால் எவ்வாறு எவ்வாறு இருக்கின்றது யாருக்கு தெரியும், எங்கெங்கே எங்கெங்கே இருக்குதோ இருக்கட்டும். டிஓபி பரணிகண்ணன், மியூசிக் டைரக்டர் ராபர்ட், எடிட்டர் தியாகராஜன், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பொசிஷன் வைஸ் எந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா டிஓபியாக இருக்கட்டும், இல்லை அந்த மியூசிக் வந்து கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்களுடைய வந்து அந்த ஒர்க்கிங் ஆர்டர் வந்து நிறையவே காட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பட்டு ஒரு நல்ல குவாலிட்டியோடு இந்த படத்தை வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மக்கள்கிட்ட எந்தளவுக்கு ரீச் ஆகணும் இருந்தால் இந்த படம் ரிலீஸ் ஆகி நீங்களாம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எந்தளவுக்கு இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்றது எனக்கு தெரிய வரும். ஓகே நண்பா, நீங்கள் இந்த பில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்க்குற பில் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்.